இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம என்ன ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போட்ஸெரோ பை மில்டன் அப்படிங்கிற ஒரு க்ளீனிங் எக்யூப்மெண்ட்ஸை பற்றி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு தேவையான க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரூம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஃப்ரீ ப்ரூம். இதோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். இது வந்து அக்வா க்ரீன்கிற ஒரு கலரில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நான் கையில் வச்சுருக்க ப்ரூம் ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ண ப்ரூம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலுமே இந்த பிளாஸ்டிக் உடையவும் இல்லை. பட் அந்த வந்துட்டு அந்த ப்ரூமோட இது மட்டும் தேஞ்சு போயிருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 months பேக் இது நான் வாங்கினேன். நல்லா இருக்குது. இந்த ஸ்போட்ஸெரோ பை மில்டன்கிற ப்ராடக்டில் உள்ள க்ளீனிங் இது எல்லாமே ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரு 10-20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கினாலும், நீங்கள் நார்மல் ப்ரூம் வாங்கினீங்கன்னா ஒரு 120 rupees அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா ஒரு 180 அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் நல்லா நம்மளுக்கு 2 வருஷம் நமக்கு குவாலிட்டியாக வருது. தைரியமாக நம்ம வாங்கலாம். ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக நான் இதோட க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ புதுசாக யாராவது நீங்கள் வீடு கட்டுறீங்க, அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் தைரியமாக நம்ம வாங்கலாம். ஸோ பாருங்கள். இதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் பேனும் அது கூட ப்ரஷ்ஷும் கிடைக்கிது. பட் வந்து நம்ம பேனும் அந்த ப்ரஷ்ஷும் கிடைக்கிறனால கொஞ்சம் அது வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான். நம்ம நார்மலாக ஒரு டஸ்ட் பேன் எடுத்தோம்னா ஒரு 100 rupees அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் இது வந்து நம்ம இந்த ப்ரஷ்ஷு கூட கிடைக்கிறனால 240 ரேஞ்சில் இருந்தது. பட் ஆன்லைன்லலாம் ரொம்ப சீப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான்லலாம் இதோட ப்ராடக்ட்டுக்கெல்லாம் அப்பப்போ வந்து நமக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வாங்குங்க. ஸோ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டஸ்ட் பேனில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த வைப்பருக்கெலாம் எப்படி ரப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு குப்பை அள்ளும்போது பார்த்தீங்கன்னா நல்லா மொத்தமாகவே அள்ள வந்துடுது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நான் வந்துட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்கல. கிட்டத்தட்ட நான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஒரு 4 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளேட் வந்துட்டு டஸ்ட் பேன் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் இருக்குது. அந்த ப்ரஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்து என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ரொட்டேட்டபிள் ஸ்டீல் வாட்டர் வைப்பர். இது பார்த்திங்கன்னா இது 2 height கொடுத்துருக்காங்க. நான் வாங்கியிருக்கிறது ரொம்ப பெருசு. இதுவும் பார்த்தீங்கன்னா தண்ணி தள்ளிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்துட்டு அந்த நிமிஷமே அந்த தரை வந்து ட்ரை ஆகிடுது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது. ஸோ நல்லா நீளமாக இருக்குது. நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அந்த கை பிடிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா அங்கே பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே விழுந்தாலும் உடையாது. ஸோ இது மாதிரி கட்லுக்கு அடியில் கொடுத்து நம்ம வந்து தண்ணி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா இது அதுவாகவே நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தள்ளும்போது இந்த மாதிரி வந்து திரும்பிக்கிறோம் அதுவாகவே. ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லை, கிச்சன் வைப்பர்லாம் கூட இருக்குது. இப்போ வந்து இந்த ப்ரெஷ்ஷை பற்றி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சாதாரணமாக சில ப்ரெஷ்ஷுகள் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக தேய்ச்சோம்னா துணியெல்லாம் ஸ்பாஞ்சாக வந்துடும் மேலே. இது நல்லா இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது தொடுறதுக்கு. நம்ம லூஃப் வந்து நம்ம பாடிக்கு வந்து லூப் தேய்ப்போம்ல, அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. தைரியமாக இந்த இதுவும் வாங்கலாம். இப்போ அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பரு. இந்த ஸ்க்ரப்பர் பார்த்தீங்கன்னா நான் கிச்சன் க்ளீனிங் வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இது வந்து ஸ்டவ் அப்புறம் வந்து சிமினி தேய்க்கும் போது ஸ்க்ராட்ச் ஆகாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. ஆக்சுவலாக இது வாங்கி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நான் வந்துட்டு சிமினி ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மோப்பு. இது வந்து ஸ்பின் மோப்பு. இந்த மோப்பு கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மோப் ஹெட் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம இது வீணாக போனாலும் நம்ம அடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம் இன்னொன்று. இப்போ இந்த மோப் பற்றி சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த லாக் சிஸ்டம் ஒன்று இருக்குது பாருங்கள். இது ரிமூவ் பண்ணிங்கன்னா அவங்க மோப் வந்து அந்த ஹேண்டில் வந்து நல்லா லென்த்தி ஆகும். இந்த மாதிரி லென்த்தி ஆகுது பாருங்கள். இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இது வந்து நான் ஏன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு லைசால் அந்த ஹேர்பிக் வந்து அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நம்ம கைப்படாமல் நம்ம மோப் பண்ணணும்னு நினச்சோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுலேயே மோப் ஸ்பின் மோப்புறதுனால நம்ம வந்து நல்லா அதுலேயே தண்ணியெல்லாம் பிரிஞ்சு தந்துடும். அது கூட இந்த மாதிரி ஒரு டப்பும் வருது பாருங்க. அதில் வந்து சைடில் பாருங்க அந்த ஒரு ஸ்ப்ரே வைக்கிற மாதிரி ஹோல்டர் இருக்குது. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லா இந்த லாக்க வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி புஷ் பண்ணும்போது இது வந்து இந்த மாதிரி ஸ்பின் ஆகும். இதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. இது நான் வந்து இது Flipkartல தான் வாங்குனேன். இது நான் வந்து ஆஃபர் சமயத்துல வாங்குனேன். 699 சம்திங்ல வாங்குனேன். நீங்க அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தா ஆஃபர் சமயத்துல வாங்குங்க. இது வந்துட்டு இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்ட் பார்ட்டாக பிரித்து தான் வந்தது. நம்ம ஒரு சின்ன இது ஒரு பாக்ஸு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நான் வாங்கி ஒரு 3 வருஷம் ஆச்சு. அப்போவும் பாருங்கள் புதுசு மாதிரியே இருக்குது. இப்போ இதோட பாக்ஸ் என்கிட்ட இல்லை உங்ககிட்ட நான் காமிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மூணாக பிரித்து தான் இருந்தது. இது தனியாக, இது ஒரு கம்பு, அப்புறம் அது, அப்புறம் வந்து மோப் ஹெட், இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து பாக்ஸில் வந்து பேக் பண்ணி வந்தது. ஸோ இந்த Spotzero by Miltonங்கிற பிராண்டு ரொம்ப தைரியமாக வாங்கலாம். நான் வந்து கண்டிப்பாக இது 100% குவாலிட்டின்னு சொல்லுவேன் நான் இதை. ஸோ ஏதாவது நீங்கள் யாராவது வந்துட்டு புதுசாக க்ளீனிங் ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா தைரியமாக இது வாங்கலாம். ஸோ நான் இந்த மோப்புமே எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை இப்படி எடுத்து விட்டிங்கன்னா இது வழியாக வெளியே வந்துடும். அது வந்து ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த லாக்கு. ஸோ தண்ணி ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹாஃப் பக்கெட்டை தான் நம்ம ஃபில் பண்ணணும். அப்போ தான் நம்ம புழிஞ்சு எடுக்கும்போது தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகி வரும் மோப்பு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம்லேருந்து நம்ம கையில் தூக்கிட்டு வரணும் கூட அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இது இழுத்தோம்னா நம்ம வந்து கீழே வீல் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த வீல் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி இந்த மோப்பு. இதுலேயே நீங்கள் வந்துட்டு லைசாலோ அல்லது வந்து சோப்பு தண்ணியோ யூஸ் பண்ணி கூட நீங்கள் இப்படியே வச்சு க்ளீன் பண்ணிக்கிறலாம். அந்த பாருங்கள், இதுதான் வீலு. வீலுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக். இது வந்து டக்குன்னு வந்துட்டு உடையிற மாதிரி பிளாஸ்டிக் இல்லை, குவாலிட்டியான பிளாஸ்டிக்கு. ஸோ கண்டிப்பாக இது நம்ம வீட்டுக்கு வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான க்ளீனிங் ப்ராடக்ட்ஸில் ஒன்று இந்த மோப்பு, ஸ்பின் மோப்பு. அடுத்து வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இதுலேயே நான் வந்து டப்பும் வச்சுருக்கேன். நம்ம துணி துவைக்கிறதா இருந்தால், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து குளிக்க ஊற்றுறது, அந்த ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு டப்பு. இதுவுமே இதே Spotzero by Miltonங்கிற பிராண்டில் தான் நான் வாங்கினேன். ஸோ ஒவ்வொன்றும் நான் யூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சி போய் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் இதே பிராண்ட்லேயே வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், எல்லா ப்ராடக்ட்ஸும் பற்றி நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இப்போ நான் வந்து மோப் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாராவது வந்து குவாலிட்டியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ப்ராடக்ட் வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, நியர்பை சூப்பர் மார்க்கெட்டுலேயுமே, எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இருக்குது. ஸோ பார்த்துக்கிறோங்க. நான் கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு ப்ரூமுக்கு வந்து 100% வந்து நான் குவாலிட்டி கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னா நான் வந்துட்டு வாங்கினேன்னா ப்ரூமு கிட்டத்தட்ட 2-3 மாதம் வரைக்குமே அதில் பொடி அவ்வளோ கொட்டிகிட்டே இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ப்ரூம் வாங்கினதுக்கப்புறம் ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ மோப் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா அந்த டப்பு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து ஹாஃப் ஃபில் பண்ணிக்கிறங்க. இந்த இருக்குது பாருங்கள், இந்த டப்பில் ஹாஃப் ஃபில் பண்ணிவிட்டு தண்ணி கீழே விடுறதுக்கு முன்னாடி இந்த லாக்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு கம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் இது மாதிரி நீங்கள் புஷ் பண்ணும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்பின் ஆகும். நம்ம ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி ஸ்பின் ஆகும். ஸ்பின் ஆனதை எடுத்து அப்புறம் லெஃப்ட் சைடு ஒரு ஸ்பின் இருக்குது பாருங்கள், அதில் போட்டு அதே ஃபோர்ஸில் வந்து திருப்பி ஸ்பின் பண்ணணும். ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி கண்டினியூவாக பண்ணும்போது ட்ரை ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லாக் இருக்குல்ல, அதை லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு துடைக்கணும். துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுவாகவே ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த பாருங்கள், இப்போ நான் வந்து தரையில் வைக்கவும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்பு வந்து சாஞ்சிக்கிடுச்சு பாருங்கள். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டு, எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நல்ல நல்ல வீடியோக்கள் வந்து கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். இந்த ரிவ்யூ கூட உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கூட சொல்கிறேன். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா தரையிலெல்லாம் எறும்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் பார்த்தீங்கன்னா டெட்டால் போட்டு நீங்கள் வந்து தரையை வந்து வாரத்துக்கு ஒருக்கா தொடச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா ஸோ எறும்பும் இருக்காது. ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள்.